பாத்தீங்களா மிஸ், முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தோம்னா கிளாஸ் எடுத்தாமா ஹோம்ஒர்க் கொடுத்தமான்னு போனமான் இருப்போம். இப்ப பாருங்க, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராததுனால எவ்வளவு வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்கூலுக்கு வராம ஊர்ல சுத்திட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாச்சு மிஸ். எல்லாம் ஹோலி கொண்டாடிட்டு இருந்துச்சுங்கல்ல, அழுக்கழுக்கா இருக்குதுங்க. எல்லாத்தையும் குளிக்க வச்சுதான் மிஸ் கிளாஸுக்கு கூட்டிட்டு போகணும். ஐயோ, அதனாலதான் இப்ப வந்து பாருங்க, இந்த பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு தேவையான தண்ணியில இருந்து சோப்பு ஷாம்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மோட்டர் போட்டு இந்த தொட்டியை கூட நிறைச்சு வச்சாச்சு. எல்லா பசங்களையும் வர சொல்லி சீக்கிரமா குளிச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போனோங்க மிஸ். சரி, என்ன பண்றது, ஸ்கூலு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ஆனும்ல. சரி, பசங்களே கூப்பிடலாம். ஏய் தர்ஷன், பானு, பாத்திமா, அபி, பிரியா எல்லாரும் வாங்க மிஸ். வந்துட்டாங்க மிஸ். மிஸ் என்னங்க மிஸ்? என்னங்க மிஸ்ஸா, வாங்க வாங்க, எல்லாம் ரெடியா வந்துட்டீங்களா? வந்து குளிங்க பா, சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிட்டு வாங்க பா, கிளாஸ் ரூமுக்கு போகணும், கிளாஸ் எல்லாம் எடுக்கணும்ல மிஸ். நான் சுடுதண்ணில தான் மிஸ் குளிப்பேன், எனக்கு சுடுதண்ணி இருந்தா தாங்க மிஸ் குளிக்க வரும். எல்லாம் நீ கேப்பேன்னு தெரியும் தர்ஷனே. சுடுதண்ணில இருந்து உனக்கு ஷாம்பு விதவிதமா எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சோப்பு எல்லாமே இருக்கு. சரியா, சீக்கிரமா டக்குனு குளிச்சுட்டு வாங்க. கேர்ள்ஸ் உங்களுக்கு தனியா சொல்லணுமா? சீக்கிரம் வாங்கப்பா. மிஸ் வந்துட்டாங்க மிஸ். மிஸ் என்னங்க மிஸ், யூனிஃபார்ம் தான் ஒரே மாதிரி தருவீங்கன்னு பார்த்தோம், குளிக்கிறதுக்கு கட்டிக்கிற துணி கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு வராமல் ஊரில் சுற்றிட்டு இருந்ததுனால 10 நாளைக்கு ஸ்கூல்லையே உங்களை இருக்க வச்சு ஹாஸ்டலில் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி நடத்தி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில் இருந்து. அதனால வீடு அப்படிங்கிற நினைப்பையே மறந்துடுங்க. இனிமேல் நீங்கள் டே அண்ட் நைட் ஸ்கூலில் தான் இருக்க போகிறீங்களே. உங்களுக்கு தேவையான ஃபுட்டில் இருந்து ட்ரெஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. சரியா? சரி ஓகே, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டியில் பக்கத்தில் மோட்ரு போட்டு தண்ணி ரொம்ப வச்சுருக்காங்களா, குடத்துலேருந்து எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து சுடுதண்ணி இருந்தால் தான் குளிப்பேன்னு சொல்லுவீங்களே, நம்ம தர்ஷன் மாதிரி அவங்களுக்கு சுடுதண்ணி கூட போட்டு பக்கத்தில் இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன ஷாம்பு வேணுமோ எல்லா ஷாம்பு இருக்குது, சீக்கா கூட இருக்குது, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. சட்டுப்பட்டுன்னு குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வாங்கப்பா கிளாஸ்க்கு. ஓகேங்க மிஸ். ஃபஸ்ட்டு நான் எடுத்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நானே எல்லோருக்கும் ஊற்றி விட்றேன். ஏய் இங்கே பாரு, நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம் தானே ஒரே மாதிரி கொடுப்பாங்க, இப்போ குளிக்கிறதுக்கு கட்டிக்கிற துணி கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. அன்வர், நீ மட்டும் எதுக்கு இந்த மாதிரி துணி கட்டிட்டு வராமல் பேண்ட்டோடய வந்திருக்குற? என் பேண்ட்டை கழட்ட முடியல, மாட்டிக்கிச்சு, அதனால தான் நான் பேண்ட்டோடய குளிக்க வந்திருக்கிறேன். ஆமா ஆமா, அவன் பேண்ட்டோடய குளிச்சுட்டு அப்படியே அதே பேண்ட்டோடய இருந்துக்குவான்னு நினைக்கிறேன். ஏய் கிண்டல் பண்ணாதீங்கப்பா, நானே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் தெரியும்ல. ஆமா என்னாச்சு, நம்ம தர்ஷன் சார் இன்ன வரைக்கும் வாய் திறக்காம இருக்கிறாங்க. ஏய் போடா, நல்லா பாட்டு வீட்டுல செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், இவங்க என்ன புள்ள பிடிக்கிற வண்டியை கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாரையும் நல்லா புடிச்சு அடைச்சு வேன்ல கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம மிஸ் சொன்னதை கேட்டியா, 10 நாளைக்கு இருக்கணுமா? ஐயோ டே அண்ட் நைட் இங்கேயே தானா படிச்சுட்டே இருக்கணுமா எழுதிட்டே இருக்கணுமா, அதை நினைச்சாவே தலையை சுத்துது. ஏய் விட்ரா தர்ஷனே, நம்மளை ஸ்கூலுக்கு வந்து நிறைய நாள் ஆயிடுச்சுல, நம்மளும் கொஞ்ச நாள் ஸ்கூலில் என்ஜாய் பண்ணலாம்டா. நம்ம ஸ்கூலில் இப்போ ஏதோ புதுசு புதுசாலாம் பண்ணியிருக்காங்களாம். பாரு, குளிக்கலாம் வைக்கிறாங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்து. நம்ம மம்மி டாடி தானே நம்மளை குளிக்க வைப்பாங்களே. இங்கே பாரு, ஸ்கூலில் குளிக்கலாம் வைக்கிறாங்க நம்ம மிஸ்ஸுங்கெல்லாம் சேர்ந்து. ஏதேதோ நடக்குது, ஸ்கூலெல்லாம் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்களாண்டா, போய் பார்க்கலாம். எனக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா புது யூனிஃபார்மு பேகு எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஏய் அபி, ஒரு பேகு காசப்பட்டு 10 நாள் இந்த ஸ்கூல்லே அடைஞ்சிருக்க சொல்றியா? ஏய் தர்ஷன், எப்படியா இருந்தாலும் நம்ம படிச்சு தானே ஆகணும், படிக்காமல் இருந்தால் என்னடா பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு படித்தாதான் நம்மளும் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக முடியும். உன்னோட எய்ம் கூட ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேல, ஸ்ரீபாப்பா சொன்னச்சில உன ஐஏஎஸ் ஆக சொல்லி, அப்படி படித்தாதானே ஐஏஎஸ் ஆக முடியும். ஆமாம் அது வேணா உண்மைதான், ஸ்ரீபாப்பா என்னை ஐஏஎஸ் ஆக சொல்லியிருக்கு, அதுக்கு நான் கஷ்டப்பட்டு படிக்கணும். சரி, ம் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குல்ல குளிக்கிறதுக்கு. ஏய் எனக்கு ஷாம்பு போடுங்கப்பா, எனக்கு என் மச்சான் அன்வருக்குலாம் ஷாம்பு போடுங்க நல்லா. ஏய் நிறைய ஊத்து, நிறைய ஊத்து, நல்லா ஊத்து மச்சான். அன்வரே, உனக்கு நான் தேய்ச்சி விட்றேன், எனக்கு நீ தேய்ச்சி விடு மச்சி. மச்சி பார்த்து மச்சி, ஏற்கனவே கழுத்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, நீ தேய்ச்சி அழுத்தி தேய்க்கிறேன்னு சொல்லிட்டுனா கழுத்து கழுத்து ஒடிச்சு விட்றாங்க. சரியா? ஆ சரி மச்சான், உனக்கு தேய்ச்சிட்டேன், எனக்கு தேய்ச்சிட்டேன். சோப்பா எல்லாம் ஷாம்பு போட்டிங்களா என்ன? சீக்கிரமாக தண்ணியில் எல்லாருக்கும் ஊற்றிக்கலாம். நாங்க எல்லாரும் ஷாம்பு போட்டுட்டோம், இங்க பாருங்க எல்லா தலையிலயும் நிறைய இருக்கு, சீக்கிரமா தண்ணியில ஊத்துங்க. மிஸ் மிஸ், இங்க எல்லாமே பண்ணி தரதா கூட்டிட்டு வந்தீங்க, இங்க பாருங்க மிஸ், எனக்கு இன்னும் முதுகு தேய்ச்சி விடல. எங்க அம்மா இருந்தா வீட்டுல இருந்தே எனக்கு முதுகு எல்லாம் தேய்ச்சி விடுவாங்க, இங்க என்ன எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் எங்க வீட்டுக்கே போறேன் போங்க. தர்ஷனு, அழும்பு பண்ணாம சும்மா இரு சொல்லிவிட்டேன், என்னெல்லாம் பண்ண சொல்றான் பாருங்க மிஸ், இவனுக்கு முதுகெல்லாம் தேய்ச்சி விடணுமா. சரி சரி, தேய்ச்சாச்சுடா, அழுக்கு நல்லா போயிடுச்சு, போய் தண்ணி ஊத்திக்க போ. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூலாம் சரி சரி ஓகே தான், போ போ போய் குளிப்போ. ஏ பசங்களா, சீக்கிரமா தலையில் தண்ணியில் ஊற்றிட்டு வாங்க, எல்லாருக்கும் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கணும். சரியா?
ஓகேங்க மிஸ் ஏ சீக்கிரமா தண்ணியில் ஊத்துங்க பாடி கண்ணு காந்ததுடா சீக்கிரமா யாராவது தண்ணியில் ஊத்துங்க மிஸ் இங்க ஹோஸ் எல்லாம் இல்லையாங்க மிஸ் ஹோஸ்ல இருந்து அப்படியே தண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல குளிக்கிறதுக்கு பசங்களா ரொம்ப பண்றீங்கடா எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா ஏதோ ஒன்று குளிச்சுட்டு வந்து சேருங்கடா முடியலப்பா ஏய் ஃபர்ஸ்ட் எனக்கு ஊத்து ஏ கண்ணுல ஷாம்பு பாறேன் எவ்வளவு ஷாம்பு இருக்குதுன்னு ஏய் நல்லா ஊத்துப்பா இன்னும் ரெண்டு பக்கெட் ஊத்தி விடு இரு இரு இன்னும் எல்லாரும் கூத்தணும்ல இங்க பாரு இங்கேயுமே எல்லாரும் சோப்பு நுரையோட தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஊத்தலாம் அவங்களுக்கு கண்ணு காணும்ல ஏய் ஆனாலும் இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குல்ல இந்த மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து குளிச்சதே இல்ல தானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செம்மையா இருக்கு இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ஏய் மறந்துட்டியா அபி நம்ம தர்ஷன் வீட்ல பாட்டி வீட்ல சூப்பரா ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிச்சோம்ல பிங்கி எல்லாம் கூட இருந்தாலே ஆமா சுத்தமா மறந்துட்டேன் ஆனா அங்க அப்படியே குளிச்சோம்ல இங்க பாரு நம்ம கட்டி குளிக்கிறதுக்கு துணி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம நமக்கு புது டிரெஸ் எல்லாம் வேற வாங்கி வச்சிருக்காங்களா யூனிஃபார்ம் செம்மையா இருக்கும் நம்ம வேற லாஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தப்ப யூனிஃபார்ம் எல்லாம் போட்டதே இல்லையில ஆமா ஆமா எனக்கும் புது யூனிஃபார்ம் போடணும்னு ஆசையா இருக்கு ஏ டை எல்லாம் கொடுத்திருப்பாங்கல ஷூ எல்லாம் கொடுத்திருப்பாங்க கலர் கலரா ஜாலியா இருக்கும் சரி சரி சீக்கிரமா எல்லாரும் குளிச்சுட்டு போய் சேரலாம் ஏய் என்னப்பா ஏ அப்படி எனக்கு ஒரு ஃபுல்லு தூக்கு டப்ஸ் ஃபுல்லு தூக்கி ஊத்து என் தலையில ஒன்று தூக்கி ஊத்துங்க ஏய் எனக்கு ஊத்துங்க என்னது இது இவளுங்க ஒன்று ஒன்றா ஊத்திட்டு இருக்காளுங்க இப்படி ஊத்திட்டு இருந்தா எப்ப குளிக்கிறது ஏய் மச்சான் அன்வரு இவளுங்களை நம்பிட்டு இருந்தா வேலைக்காகாது நம்ம போய் அந்த தொட்டியில இறங்கிடலாமா மச்சான் அப்பதான் மச்சான் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் டேய் தர்ஷன் இந்த உனக்கு இந்த பானை வைக்கிறத ஊத்துறேன் ஐயோ ஐயோ சுடுதண்ணி 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 தூக்கி அப்படியே ஊத்திட்டாளா அடி பாவி என்னை கொல்ல பாக்குறிய பாவி சுடுதண்ணி தூக்கி அப்படியே ஊத்துற மச்சான் ஆஹா நம்ம வேற மெல்ட் ஆகி போயிரும் ரெண்டு பேரும் மச்சி சூடு தாங்க முடியல மச்சி வா மச்சி போய் தொட்டில நம்ம சரட்டுன்னு இறங்கிடலாம் ஏய் பிள்ளைங்களா நாங்க எல்லாரும் போய் தொட்டில குளிக்க போறோம் யார் வரீங்க ஏய் பசங்களா தொட்டிலன்னா இறங்க கூடாதுடா சொன்ன கேளுங்க மிஸ் போங்க மிஸ் இங்கே எப்படி குளிச்சு குளிச்சு போர் அடிக்குது ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்ல ஏன்னா அந்த தர்ஷன் எப்போவுமே எல்லாத்தையுமே வித்தியாசமாக தான் பண்ணுவானே இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் குளிச்சோம் சோப்பு நேரம் போச்சா போகலையில அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி குடத்து மேலே ஏறி சொயின்னு தொட்டிக்குள்ளே குளிச்சிடணும் ஏ ஒடியாங்க ஒடியாங்க எல்லாரும் வாங்க செம ஜாலியாக இருக்குது மச்சான் வந்துட்டேன் மச்சான் இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது சரி சரி ஏதோ ஒண்ணு பசங்களா குளிச்சா சரி சரி பசங்களா இங்க பாருங்க ஹோஸ்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தலையில ஊத்துற சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியேறுங்க ஓகே மிஸ் தேங்க்யூ மிஸ் ஏய் ஜாலி 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 செம்மையா இருக்குது குளிக்கிறதுக்கு இங்க பாருங்க ஹோஸ்ல வச்சு தண்ணி விடுறாங்களே செம்மையா இருக்குல்ல எல்லார் தலையிலயும் தண்ணி சும்மா அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்குது ஏய் செம்ம ஜாலியா இருக்குப்பா இங்க குளிக்கிறதுக்கு இங்க பாரு ஹோஸ்ல தண்ணி வந்துட்டே இருக்குது அப்படியே குற்றால அருவியில குளிச்ச மாதிரியே இருக்குல்ல எனக்கும் தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ஜாலி ஜாலி இன்னைக்கு ஃபுல்லு இந்த தொட்டியில் குளிச்சுட்டே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆ இருக்கும் பசங்களா இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கு மேலே குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சீக்கிரமாக எல்லோரும் தொட்டிலேருந்து இறங்குங்க அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் உங்கள் எல்லாருக்கும் தேவையான யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் போய் எல்லோரும் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு நம்ம கிளாஸுக்கு போகணும்